Hello friends, வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். அது என்னென்னா காரப்பொடி இல்லைன்னா மசாலா பொடி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஜஸ்ட்டு 5 to 10 minutes நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னே இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மேற்கொண்டு பீச்சில் இல்லைன்னா பார்க்கில் தான் இந்த காரப்பொடி விற்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதை வாங்கி சாப்பிடணுன்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனால் வீட்லேயே நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காரப்பொடி இல்லைன்னா மசாலா பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த காரப்பொரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல பொரி ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் பொரி இருக்கும் இதில் வச்சுருக்கேன். இந்த பொரிக்கு எப்படி அளவு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெயிட்டில் கொடுக்க மாட்டாங்க, இது வந்து லிட்டரில் தான் கொடுப்பாங்க. அதனால் 1.5 லிட்டர் பொரி இருக்குது. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 6-7 பல் பூண்டு, சின்ன சின்ன பல் பூண்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அப்படியே பூண்டை வந்து தோலோடு சேர்த்து நம்ம நசுக்கி போட போகிறோம். அப்புறம் 2-3 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை வறுத்த கடலை அது வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் மிக்சர், அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், எண்ணெய், உப்பு, இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு காரப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இந்த பூண்டை பல்ல இதில் போட்டு கொஞ்சம் தட்டிக்கலாம். இது வந்து சட்டி காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். காஞ்ச எண்ணெய் காஞ்ச விட்டு பூண்டை நம்ம போட்டுறோம். போட்டு இந்த பூண்டு கொஞ்சம் சுருள நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சத்தூளை முதல்ல நம்ம போட்டுடணும். மஞ்சத்தூள் தான், மஞ்சத்தூளும் இந்த பூண்டு ஃப்ளேவரும் தான் இந்த பொரிக்கே நம்மளுக்கு இது கொடுக்க போகுது, டேஸ்ட் கொடுக்க போகுது. அதனால் மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு. ரொம்ப போட வேணாம், இது வெறும் இந்த கடலைக்கும் பொட்டுக்கடலைக்கும் மட்டும்தான் நம்ம இதில் சால்ட் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து இந்த பொட்டுக்கடலையை போட்டுடலாம். இது வந்து இதில் நம்ம அந்த நிலக்கடலையும் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த இதில் நம்ம பொரியை சேர்த்துற வேண்டியது. வெறும் நிலக்கடலைக்கும் பொட்டுக்கடலைக்கும் மட்டும்தான் உப்பு போட சொன்னேனே யோசிக்காதீங்க. பொரியிலேயே உப்பு இருக்கும், அதனால தான் பொரிக்கு நம்ம உப்பு போட வேணாம்னு சொன்னோம். லேசு தணலில் வச்சுட்டு அப்படியே லேசாக அதை கிண்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா படும். பொரியும் இது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் ஆகும். பண்ணிட்டோம்னா 5 மினிட்ஸ் கூட போதும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நம்மளோட மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட காரப்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக காரசாரமான ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்
ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரப்பொடி இல்லைன்னா மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் பார்க்குக்கோ, பீச்சுக்கோ, சினிமாக்கோ, எங்கே போகிறப்போ வேணாலும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து டீ காஃபியோடு சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.